வாழ்க வளமுடன். புத்தியும் நீயே, புரந்தகன் நீயே, பக்தியும் நீயே, பந்தமும் நீயே, முக்தியும் நீயே, மோட்சமும் நீயே, ஏகமும் நீயே, எண்ணுயிர் நீயே, தேகமும் நீயே, வேந்தனும் நீயே. விக்ன விநாயக தேவா சரணம். இன்றைய நாள் 11/2/2019, விளம்பி வருடம் தை மாதம் 28ஆம் தேதி, நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, திங்கட்கிழமை நல்ல நேரம் மாலை 4:30 முதல் 5:30 வரை, ஷஷ்டி திதி சமநோக்கு நாள், ராகுகாலம் 7:30 முதல் 9 வரை, குளிகை 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் 6:35, கரணம் 9 முதல் 10:30 வரை, திதி இன்று காலை 11:49 வரை ஷஷ்டி பின்பு சப்தமி, நட்சத்திரம் இன்று மாலை 5:53 வரை அஸ்வினி பின்பு பரணி, யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி. மருத்துவ குறிப்பு: கால் ஆணி குணமாவதற்கு சித்திரை பாலாடை கீரையின் பாலை தடவலாம். மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். மேஷ ராசி நேயர்களே, பேச்சு திறமையால் நல்ல முன்னேற்றம் கிடைக்க பெறுவீர்கள். வியாபாரத்தில் நட்பு வட்டாரத்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. நண்பர்களுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு வேலையில் நல்ல வருமானம் கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிசயன் 2, அதிர்ஷ்ட நீரம் செம்மண் நீரம், அஸ்வினி வளமான நாள், பரணி நல்லது நடக்கும், கிருத்திகை மேன்மை கிடைக்கும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். ஆராய்ச்சி பணியில் ஈடுபடுவீர்கள். புதுவித அனுபவங்களை கையாளுவதன் மூலம் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதிகமாகும். மாணவர்கள் படிப்பில் நன்கு உழைத்து படிக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்டன் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம், கிருத்திகை வளமான நாள், ரோகிணி ஆராய்ச்சி பணிகள் அதிகமாகும், மிருகசிரிஷம் பாராட்டப்படுவீர்கள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, உள்ளத்தில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளால் மனக்கவலைகள் ஏற்படலாம். வேலை தேடி செல்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது. பேச்சுக்களை குறிப்பது நன்மையை அளிக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டன் 2, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், மிருகசிரிஷம் நன்மையான நாள், திருவாதிரை நல்லது நடக்கும், புனர்பூசம் பொறுமை தேவை, நம்புங்கள் நல்லதே நடக்கும். கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஜ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடக ராசி நேயர்களே, எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும். வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். பொருளாதார வளர்ச்சிகள் அதிகமாக காணப்படும். நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். அலைச்சல்களால் லாபம் கிட்டும். இறை வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டன் 5, அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம், புனர்பூசம் ஜெயம் உண்டாகும், பூசம் வளர்ச்சிகள் அதிகமாகும், ஆயில்யம் மகிழ்ச்சியான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்ம ராசி நேயர்களே,
தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. ப்ரமோஷன் கிடைக்க பெறுவதற்கான சந்தர்ப்பம் அமையும். வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும், உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். வியாபாரத்தில் வளமான முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டன் 6, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் மகிழ்ச்சியான நாள். பூரம் கடமைகள் அதிகமாகும். உத்திரம் வளமான முன்னேற்றம் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னி ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. வழக்குகள் சாதகமாக அமைய பெறுவதற்கு சில தடைகள் ஏற்படலாம். வேலையில் உள்ளவர்களுக்கு வேலை சுமை அதிகமாகும். தேவையற்ற சிந்தனைகளால் மனக்கவலைகள் ஏற்படலாம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்டன் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் பொறுமை தேவை. ஹஸ்தம் தடைகள் ஏற்படலாம். சித்திரை வேலை சுமை அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா. துலாம் ராசி நேயர்களை, தாயாரின் ஒத்துழைப்பால் புதுவித அனுபவங்களில் வெற்றி காண்பீர்கள். பிராணிகளால் லாபம் கிட்டும். வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும். தைரியம் மற்றும் மன வலிமையுடன் செயல்பட்டு வளர்ச்சி காண்பீர்கள். வீடு கட்டுவது பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டன் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை வளமான நாள். சுவாதி வருமானம் கிடைக்கும். விசாகம் வளர்ச்சியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும். அலைச்சல்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்க பெறுவீர்கள். உதவிகள் கிடைக்க பெற்று அனைத்திலும் வளர்ச்சி காண்பீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது. ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகி ஆலய பணிகளுக்கான உதவிகளை செய்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டன் 2, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். விசாகம் சிந்தனைகள் அதிகமாகும். அனுஷம் வளமை கிடைக்கும். கேட்டை நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, பேச்சு திறமையால் பொருள் வரவுகள் அதிகமாகும். திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். பொன்பொருள் சேர்க்கை அதிகமாகும். வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். புதுவித நபர்களின் நட்புகள் கிடைக்க பெறுவீர்கள். ஆலய தரிசனம் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்டன் 2, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் லாபம் கிடைக்கும். பூராடம் நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். உத்திராடம் சந்தர்ப்பம் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, குழந்தைகளால் சந்தோஷம் அதிகமாகும். நிலவளம் சம்பந்தமாக தன வரவுகள் அதிகமாக ஏற்படலாம். வியாபாரத்தில் அறிவு திறன் அதிகமாகும். உறவினர்களின் வருகையால் சந்தோஷம் கிடைக்க பெறுவீர்கள். படிப்பில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டன் 3, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் மகிழ்ச்சிகள் கிடைக்கும். திருவோணம் அறிவுத்திறன் அதிகமாகும். அவிட்டம் வளமான முன்னேற்றம் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். ஆலயம் கட்டும் பணிகளுக்கான உதவிகளை செய்து சந்தோஷம் அடைவீர்கள். பண பரிவர்த்தனைகள் செய்யும் போது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது. நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அதிகமாகும். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டன் 1, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம்.
அவ்விட்டம் நினைத்தது நடக்கும். சதயம் பொறுமை தேவை. புரட்டாதி விட்டு கொடுத்து செல்லவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் இருப்பது நல்லது. விலையுயர்ந்த பொருட்களை உபயோகப்படுத்தும் போது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. தேக நலனில் அக்கறை தேவை. அலைச்சல்களால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ திசை வடகிழக்கு. அதிர்ஷ எண் 5. அதிர்ஷ நிறம் ஊதா நிறம். புரட்டாதி பேச்சுக்களை குறைக்கவும். உத்திரட்டாதி பொறுமை தேவை. ரேவதி தேகநலனில் அக்கறை வேண்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்க கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க.